நேற்று இந்தியா இங்கிலாந்து மோதுனா முதல் T20 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இது அதுங்களையுமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பதட்டப்படாதீங்க பாஸ், இது பெண்களுக்கான மேட்ச். ஓகே, இந்த T20 மேட்ச்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இந்த மேட்ச்ல இங்கிலாந்துல நடந்துட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க, இங்கிலாந்துல நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படிங்கறத கடைசியா சொல்றேன். இந்திய டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ரெண்டு பேர் முடிவு கொண்டு வந்தாங்க, இந்திய அணியை செம்மடி அடிக்கணும் அப்படின்ட்டு. அதுல ஒருத்தவங்க ஸ்கைவர் 27 பந்துகள்ல 55 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்த எமி ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க 27 பந்துகள்ல 43 ரன்கள் அடிச்சிருக்கும் போது, சரி ஓகே 50 பக்கமா வந்துட்டோம், ஒரு 6 ஒன்னு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 19th ஓவர் கடைசி பால்ல ஆஃப் சைடுல சூப்பரா தூக்கி அடிச்சாங்க. சரி ஓகே எல்லாம் 6 போக போகுதுன்னு கத்திட்டு இருக்கும்போது பவுண்டரி லைன்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தது ஆர்லைன் தியோல். செம்ம பிரில்லியன் கேட்ச். என்ன பண்ணாங்க அப்படின்னா, செம்மையா கேட்ச் பிடிச்சு அந்த பால தூக்கி போட்டு சிக்ஸ் லைன் ரோப்புக்கு அந்த பக்கம் போயிட்டு திரும்பி ஓடியாந்து ஸ்டன்னிங்கா ஒரு டைவ் அடிச்சு சூப்பரா பிடிச்சிட்டாங்க. ஏங்க இது எப்படிங்க கேட்ச், அவங்க சிக்ஸ் லைன்ல இருந்து ஜம்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து பேன்லாம் எதிர்பார்க்க. ஓகே பா தேர்ட் அம்பருக்கு போங்க என்னன்னு பாருங்க, அவுட். ஏங்க இதே மாதிரிதாங்க பிக் பாஸ்ல ஒருத்தர் கேட்ச் பிடிச்சாரு அப்புறம் நாட் அவுட் தானே கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க எல்லாம் கேப்பீங்க. ஆனா அவரு பிடிச்சது எப்படின்னா சிக்ஸ் லைனுக்குள்ளேயே நின்னுகிட்டு பந்தை தட்டி விடுவாரு. ஆனா இவங்க பிடிச்சது இன்சைட் பவுண்டரியில தான் பால் விழுத்துச்சு, அதை சூப்பரா பிடிச்சிட்டாங்க, அதனால அவுட் போங்க அப்படின்னு அமிச்சிட்டாரு. ஜோனஸ் புறத்துல 27 பந்துகளை 43 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டாங்க. மொத்தத்துல 20 ஓவர்கள் முடிவுல 177 ரன்கள் எடுத்தாங்க இங்கிலாந்து. அடுத்தது இந்தியா பேட்டிங். சஃபாலி வர்மா வராங்க ஓப்பனிங், சூப்பர் ஆடுவாங்களே அப்படின்னு பார்த்தா ரெண்டே பால்ல டக் அவுட். அடுத்து ஸ்மிருதி மந்தனா சூப்பர் ஆடிட்டு இருந்தாங்க, 17 பந்துகளை 29 ரன்கள் எடுத்து அவுட். அதுக்கப்புறம் பேட்டிங்ல அர்லின் டியோல் சூப்பர் ஆடிட்டு இருந்தாங்க, 24 பந்து இல்ல 17 ரன்கள் எடுத்து ஆடிட்டு இருக்கும் போது இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு சொன்ன, இங்கிலாந்துல மழை வராம இருக்குமா, மழை வந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு. டக்வர்த் லூயிஸ் படி 18 ரன்கள் வித்தியாசத்துல இங்கிலாந்து டீம் வின் பண்ணிட்டாங்க.